இந்த முஜாஹிதீன் சிவங்களோட இதில் பாகிஸ்தான் மூலியமாகவும் பண உதவி ஆயுத உதவிகள்லாம் செஞ்சு அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவமாக இன்னைக்கு பார்க்குற அந்த ஒரு பேஸை வந்து அமெரிக்கா தான் கொடுத்தாங்க ஒசாமா பின் லேடனை இவங்க வந்து அமெரிக்கா ரொம்ப ஒரு பெருமையாக போற்றி ஒரு ஆட்டைகள் எழுதியிருப்பாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னு எழுதியிருப்பாங்க அப்போ ஒசாமாவை உருவாக்குறது அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கு எதிராக தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு காலகட்டங்கள் தாலிபான்கள் இந்த அமெரிக்கா சார்பான இந்த அரசாங்கத்தை மூடி அடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட இதை நிறுவுறாங்க அந்த அரசாட்சி அவங்க நிறுவும் போது தாலிபான்களோட படைபலம் வந்து ஒரு எழுபதாயிரத்துல இருந்து ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த மலைப்பகுதிகளில் போய் ஆப்ரேஷன் பண்றது அவங்கள வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருதுன்றது ரொம்பவும் கடினமான விஷயம் ஆனால் மலைப்பகுதிகளில் அந்த அவங்கள வந்து எலிகள்னு சொல்லுவாங்க அவங்க போய் உள்ளே போய் ஒழிஞ்சுட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஓப்பனில் இருப்பீங்க அவங்க ஐடிங்கில் இருப்பாங்க கொகையில இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வீரர்கள் எழுந்திருக்காங்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து கைகால் மூடமாவோ இல்லை ஏதோ ஒரு காயங்கள் பட்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இம்ரான்கான் பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கார் அப்போ ஒரு டேபிள் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்காங்க சிஏவோட ரிப்போர்ட் அமெரிக்கா உடனே நம்ம சிஏ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பிரசிடென்ட்டு இவங்க பாகிஸ்தான் பண்ண உள்ளடினால இவ்வளோ வீரர்கள் நம்ம இழந்திருக்கோம் இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீரர்களுக்கு எதிராக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அவங்க முதல்ல பண உதவிகளை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு அந்த பண உதவி வந்து கட் பண்ணுறேன் இந்திய ராணுவத்தில் நம்ம ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாட்டி இன்றைக்கும் இந்திய ராணுவத்தில் இருக்கிற வீரருக்கு இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்லக்கூடிய அந்த காம்பஸ் எடுத்து அந்த திசை கண்டுபிடிச்சி அவரால் போக முடியும் அமெரிக்கா ராணுவம் ஜிபிஎஸ் இல்லாட்டி ஒர்க் பண்ணவே முடியாது அவங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே அசிங்கமாக தான் பார்க்குறாங்க நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் தான் பார்க்குறாங்க உலகத்திலேயே ரொம்ப அன்சேஃபான நாடுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை வந்து உலக அந்த முடிவு இருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தாலிபானையும் வந்து ஒன்றா இணைச்சு மிச்ச நாடுகள் மாதிரி அவங்கள கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் சைனா கிடைக்கும் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிரச்சனை இல்லை ஒன்று நம்மளோட காஷ்மீருக்குள்ளே அவங்க வராமல் இருக்கும் ரெண்டாவது தொண்ணூத்தொன்போது ரெண்டாயிரம் நடந்த கந்தகார மாதிரி ஒரு இன்சிடென்ட் உலகத்தோட எழுபது பெர்சென்ட் ஹீரோயின் வந்து தான் வருது ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமோட மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளை வந்து பார்க்குறதே வந்து ஒரு ஹராம் சொல்லுவாங்க இதில் மிகப்பெரிய பிரச்சனைனா தாலிபன் நம்ம நம்ம பார்க்குறது ஒரு அமைப்பு ஒரு தலைவர் கிடையாது ஒரு பதினோரு தீவிரவாதிகளோட கூட்டமைப்பு தான் தாலிபான் தெருக்கி தாலிபான் வந்து இன்னை வரைக்கும் அவங்களோட கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு இருபதாயிரத்துக்கு அதிகமாக பாகிஸ்தான் தானுவீரர்கள் அவங்களால் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு தனி நாடு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த அடக்குமுறை ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா சிரியா இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கோ அதே நிலைமையில் தான் நம்ம ஆப்கானிஸ்தானும் பார்க்க முடியும் தாலிபான்களுக்கும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கும் முதன் முதலாக எங்கிருந்து பிரச்சனை உருவாச்சு ஆப்கான் வந்து ஒரு மலைகள் நிறைந்த பகுதி ஒன்று முதல்ல ஒரு டெசர்ட் அது ஆனால் மலைகள் நிறைந்த பகுதி ரொம்ப அடர்ந்த மலைகள் நிறைந்த பகுதி அந்த மலைகளில் ஒரு புல் பூண்டு கூட இருக்காது பெரிய பெரிய பாறைகள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் அது இதுக்கப்புறம் உலக போர் ரெண்டாம் உலக போர் முடிந்து இரண்டு பெரிய வல்லரசுகள் உருவாகிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சோவியத் அந்த பனிப்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் இவங்க உலகம் முழுக்க ஒரு பக்கம் சோவியத் அதை சார்ந்த நாடுகள் உதாரணத்துக்கு ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி நார்த் கொரியா சவுத் கொரியா சவுத் வியட்நாம் ஈஸ்ட் வியட்நாம் நார்த் வியட்நாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் உலகம் வந்து ஒரு ஒரு நாடு சார்பு எடுத்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அன்றைக்கி இருந்த சோவியத் என்ன பார்த்தாங்கன்னா தங்களுக்கு கீழே இருக்கிற நாடு அந்த சோவியத்தோட பார்டரில் இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தாண்டி இந்த பக்கம் வங்க வ வளைகூட நாடுகள் இருக்குது இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த நாட்டை நம்ம பிடிச்சி வைக்க வேண்டியது ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது ஒரு ஜோன் அது அந்த பஃபர் ஜோனை பிடிக்கணுன்றதுக்காக அதை அந்த ஆட்சியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றதுக்காக அன்னைக்கு இருந்த ரஷ்யா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சோவியத் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா தங்களோட கம்யூனிஸ்ட் ஆட்சியை நிறுவனம்னு பார்த்தாங்க இப்போது ஆப்கானியர்கள் அவங்களோட அந்த ஒரு நாடே வந்து ஒரே மாதிரி மக்கள் கொண்ட நாடு கிடையாது இந்தியா மாதிரி ஒரு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் அங்கே இருக்குது அப்போது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளே வரும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சாங்க அப்போ இரண்டு போர்கள் அவங்க செஞ்சாங்க இந்தியா கூட தோற்று போனாங்க பாகிஸ்தானுக்கு என்ன பார்த்துனா இந்தியாவும் சோவியத்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஆப்கானிஸ்தான் கூடயும் நேச்சுரலாக ஒரு நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன் இருந்துச்சு ஸோ இது இந்த பக்கம் இந்தியா எங்கேயாவது ஒரு பேஸ் அமைச்சாலோ இல்லை இந்தியா சோவியத்து ஒரு கூட்டாக ஒரு சேர்ந்து அமைச்சாலோ அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போவோம் அப்படின்றதுக்காக முதல் முறையாக இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பிடிக்காத மக்களை அந்த அந்த பழங்குடி மக்களில் அவங்க வந்து ஆயுதம் எந்தி போராட தூண்டுறாங்க இதோடய சுயநலம் வந்து பாகிஸ்தானோடது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவை கவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த நாட்டை பிடிக்க போகிறாங்கன்ற அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் மூலியமாக வந்து இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணாங்க முஜாஹிதீன்ஸ்னு சொல்லுவாங்க தங்களோட நாடு வேற ஒரு நாடு இதுக்காக அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க அதாவது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ரஷ்யா சப்போர்ட்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க ஒரு டைமில் அந்த போராட்டம் ஜாஸ்தியாக போய் அந்த அரசாங்கம் வந்து ஒரு கவுல்கிற நிலைமைக்கு வருது உள்ள ஒரு அன்ரெஸ்ட் வருது அந்த காலங்களில் ரஷ்யா ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோவியத் தண்ணிக்கு தங்களோட படைகளை எடுத்துகிட்டு திரும்ப அந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ இரண்டாவது படையெடுப்பு பிரிட்டனுக்கு அப்புறம் இரண்டாவது படையெடுப்பு நடக்குது அந்த நாட்டு மேலே அந்த படையெடுத்து போகும்போது அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு இதை கவனிச்சிட்டாங்க நமக்கு எப்படி வியட்நாம் ஒரு தோல்வியாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து இவங்க தோக்கணும் அப்படின்ற ஒரு அமெரிக்கா ஒரு திட்டம் வகுத்தாங்க திட்டம் வகுத்து இந்த முஜாகிதீன் செய்வங்களோட இதில் பாகிஸ்தான் மூலியமாகவும் பண உதவி ஆயுத உதவிகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவமாக இன்றைக்கி பார்க்குற அந்த ஒரு பேஸை வந்து அமெரிக்கா தான் கொடுத்தாங்க காலங்கள் கடந்து அந்த போரில் ஒரு கடுமையான தோல்வியை வந்து சோவியத் ராணுவம் சந்திச்சு அந்த போருக்காக அவங்க பண்ண செலவு பண்ண பில்லியன் டாலர் ப படங்களில் கோடிக்கணக்கான படங்களை அவங்க செலவு பண்ணி அந்த நாடே கடைசியில் தொண்ணூறுபா போயிடுச்சு யுஎஸ்எஸ் ஆறுன்றது பிரித்து ரஷ்யாவாயிடுச்சு இப்போது ஒரு இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வெளியில் போகுது அமெரிக்கா தன்னோட ஆளுமையை செலுத்துறதுக்காக இந்த வெஸ்டர்ன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடர்ன் லிபரல் சொசைட்டி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அமெரிக்கா சார்பு கொஞ்சம் கருத்து சொந்தம் பேசுறது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டாக அவங்க நிறுவுகிறாங்க அவங்க போது என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா இந்த அடிப்படை மதவாதம் பேசக்கூடிய தாலிபான்கள் ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸாக உருவாகிட்டாங்க அது அமெரிக்கா தான் காரணமாக இருந்துச்சு அன்றைக்கி இருந்து அமெரிக்க ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் இருக்குது நான் உங்களுக்கு அதை வேணா ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள் அதில் ஒசாமா பின் லேடனை இவங்க வந்து அமெரிக்கா ரொம்ப ஒரு பெருமையாக போற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னு எழுதியிருப்பாங்க அப்போ ஒசாமாவை உருவாக்கினதும் அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் இது அப்படியே போக 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 தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டங்களில் தொண்ணூற்றாறு தொண்ணூத்தெட்டு காலகட்டங்களில் தாலிபான்கள் இந்த அமெரிக்கா சார்பான இந்த அரசாங்கத்தை முறியடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட இதை நிறுவுகிறாங்க அந்த அரசாட்சி அவங்க நிறுவும்போது இந்த நைன் பை லெவன் அட்டாக் வந்து அமெரிக்கா மேலே நடக்குது அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த அல்கொய்தை தாக்கல் நடத்தின அல்கொய்தா ஒசாமா பின்லாடுன்னு இவங்க எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானில் ஒழிஞ்சிருக்காங்க ஸோ வார் ஆன் சொல்லி முதல் முறையாக அமெரிக்க படைகள் ரெண்டாவது முறையாக வந்து அவங்க இறங்குறாங்க இறங்கி இந்த இருபது வருஷத்து யுத்தத்தை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இந்த தருவாயில் முடியும் போது ஒசாமா பின்லேடன் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார் அந்த ஒரே ஒரு க புள்ளியை வச்சு தான் அவங்க வந்து அந்த வாரே ஆரம்பித்தாங்க யுத்தத்தை ஆரம்பித்தாங்க ஆனால் போக 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 கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒசாமா பின்லேடனை வந்து இவங்க கொன்னது பாகிஸ்தானில் ஒரு ஏழு வருஷம் அங்கே இருந்ததுக்கான அந்த அமெரிக்கன் இலிஜன்றி போட்டு இருக்குது ஸோ இந்த இந்த வல்லரசு நாடுகளோட அந்த ஆதிக்கம் இந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தில் மாட்டின ஒரு நாடு அதில் மிக முக்கியமான சூழ்ச்சி வந்து பாகிஸ்தானோட இருந்தது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த நாலு நாடுகள் வந்து மிக முக்கியமான காரணம் தாலிபான்களால் எப்படி ஒட்டுமொத்தமான ஆப்கானிஸ்தானையும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது இத்தனைக்கும் அமெரிக்க படைகள் அங்கே ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக இயங்கி தாலிபான்களை ஒடுக்கியும் கூட இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைகளை பின்வாங்கி இருக்கு தாலிபானுடைய போர் யுக்தி என்னவாக இருந்துச்சு என்ன விஷயம்னா அந்த மலைப்பகுதி வந்து பறந்து விரிந்தது அந்த நாட்டோட ஒரு அஞ்சு நகரங்கள் இருக்குது அந்த அஞ்சு நகரங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பேர் வசிக்கிறாங்க அந்த கிராமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு ஒரு கோடி மக்கள் வந்து அதில் வசிக்கிறாங்க தாலிபான்களோட படைபலம் வந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்காங்க இதில் அவங்க வடக்கு பகுதியில் அதிகமாக இருப்பாங்க அதாவது வ வடக்கு பகுதி ஆப்கானிஸ்தானோட கிழக்கு பகுதி பாகிஸ்தான் பார்டருக்கு இருக்கு அந்த பகுதியில் அவங்க அதிகமாக இருப்பாங்க அந்த மலைப்பகுதிகளில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறது அவங்கள வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது ரொம்பவும் கடினமான விஷயம் அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி என்னதான் இருந்தாலும் உங்களோட அந்த விமானப்படையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் அது பெரிய லெவலில் அங்கே பாதிப்பு செய்யாது ஆப்கானிஸ்தான் ஏன்னா மலைக்கொகை அந்த கோகையை உடச்சி நீங்கள் போக முடியாது ரெண்டாவது இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லோக்கல் அவங்களோட நெட்ஒர்க் இருக்கணும் அந்த நெட்ஒர்க்கில் இருந்த எல்லாருமே டபுள் எஜ்டு மூணாவது அமெரிக்கா தோக்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் இதுதான் ஆக்சுவலாக மூணாவது நாள் இதுதான் முதல் காரணம் அவங்களோட மிகப்பெரிய இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பாகிஸ்தானை நம்பினது ஸோ பாகிஸ்தானை நம்பி கோடிக்கணக்கான பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாகிஸ்தானோட ஏர்பேஸ் அந்த அவங்களோட வெஸ்டர்ன் பார்டரில் இருக்க ஏர்பேஸ்லேருந்து அவங்களோட இதெல்லாம் போகுது இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இவங்க துல்லியமாக வந்து தாலிபான்களுக்கும் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உள்ளடி நிறையா வேலைகள் நிறையா நடந்துச்சு அந்த டெரெயினில் இருந்த கஷ்டங்கள் தட்பவெட்ப நிலை அந்த இதெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஒத்தே வரலை பட் நீங்கள் அந்த தொண்ணூற்றி ஒன்பதில் அவங்க உள்ளே போகும்போது எண்ணி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தாலிபான்கிட்டருந்தால் அந்த ஆறு நகரத்தை மீட்டாங்க ஸோ நகரத்தை நீங்கள் இன்றைக்கும் போய் மீட்கலாம் இன்றைக்கும் அமெரிக்க படைகள் நகரத்தில் சண்டை போட்டாங்கன்னா அது ஈஸியாக வேணும் ஆனால் மலைப்பகுதிகளில் அந்த அவங்கள வந்து எலிகள்னு சொல்லுவாங்க அவங்க போய் உள்ளே போய் ஒழிஞ்சிட்டாங்கன்னா அவளை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஓப்பனில் இருப்பீங்க அவங்க ஹைடிங்கில் இருப்பாங்க கோகையில் இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வீரர்கள் இழந்திருக்காங்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து கைகால் மூடமாவோ இல்லை ஏதோ ஒரு காயங்கள் பட்டு இதுவாக இருக்குது அந்த ஒரு ஏரியா பெருசு அந்த மக்கள் தொகை கம்மி அந்த மலைப்பகுதிகள் பிரதேசம் அது மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல நல்லா தெரியும் முன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வெஸ்டர்ன் பார்டர் அவங்களோட வெஸ்டர்ன் பார்டரில் எப்பப்பெல்லாம் அமெரிக்க விமானங்கள் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லை எப்பப்பெல்லாம் அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அவங்க எல்லையை தாண்டி பாகிஸ்தான்குள்ளே வந்து இருந்துருவாங்க இருந்துட்டு ஒரு மூணு மாதம் கழித்து திரும்ப போவாங்க அவங்களுக்கு உண்டான ஆயுதங்கள் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து பாகிஸ்தான் வந்து கிடச்சிது இதை அவங்க ரியலைஸ் பண்ணி ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ட்ரம்ப் அவர்கள் இப்போ பிரெசிடென்ட்டாக இருக்கும்போது இம்ரான்கான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்போது ஒரு டேபிள் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்காங்க சிஏஓட ரிப்போர்ட் அமெரிக்காவோட நம்ம சிஏ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பிரசிடென்ட்டு இவங்க பாகிஸ்தான் பண்ண உள்ளடினால இவ்வளோ வீரர்கள் நம்ம இழந்திருக்கோம் இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீரர்களுக்கு எதிராக நீங்கள் போய்ட்டுருக்கீங்க முதல்ல பண உதவியெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு அந்த பண உதவி வந்து கட் பண்ணாங்க இந்த ஒரு காரணங்களுக்காக இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணாமல் அதில் போய் இன்னொரு நாட்டில் போய் இறங்கி ஏற்கனவே இரண்டு வல்லரசுகள் தோத்த இடம் அது அப்போ நீங்கள் அந்தளவுக்கு பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக போயிருக்கணும் உன்னோட என்ன ஒரு அமெரிக்காவோட இராணுவத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க அதிக அளவில் டிபெண்ட் ஆவாங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது உதாரணத்துக்கு இந்திய ராணுவத்தில் நம்ம ஜிபிஎஸ் ஒர்க் ஆவட்டி இன்றைக்கும் இந்திய ராணுவத்தில் இருக்கிற வீரருக்கு இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பஸ் எடுத்து எங்கே போகிறதுன்னு அந்த திசை கண்டுபிடிச்சி அவரால் போக முடியும் அமெரிக்கா ராணுவம் ஜிபிஎஸ் இல்லாட்டி ஒர்க் பண்ணவே முடியாது அவங்களால் இந்த டெக்னாலஜி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகவே இன்க்ரீஸ் ஆகவே அதிலே டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக போகிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு அந்த பகுதியில் வந்து இது பண்ணுவாங்க அமெரிக்காவோட தோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வியட்நாமில் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு தாக்கப்பிடிச்சி நின்னாங்க சில இடங்களில் அவங்க சரிசமமாக போர் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த யுத்தம் வந்து ஒரு வியட்நாமோட ஒரு ஒரு மோசமான தோல்வியை தான் நம்ம பார்க்க முடியும் அமெரிக்க ராணுவம் இந்த ஆப்கான் போர்ல இருந்து பின்வாங்கிருக்கிறாங்க இந்த பின்வாங்குதல் முடிவை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க இது சரியான ஒன்று அதாவது தன்னைத்தானே ஒரு உலகத்தோட ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றிட்டு கொள்ளக்கூடிய அந்த அந்த நாட்டுக்கு ஒரு உலகோட வல்லரசு அதாவது நீங்கள் அமெரிக்காவோட மிலிடரி ஸ்பெண்டிங் பாருங்க அவங்க எவ்வளோ ராணுவ பட்ஜெட் எவ்வளோன்னு பாருங்க அமெரிக்கா இருக்கிறதே அதிகமாக பண்ணும் ரெண்டாவது சைனா அப்புறம் ரஷ்யா சவுதி இந்தியா அது மாதிரி வரும் அமெரிக்கா பண்ணுற அந்த இராணுவத்துக்கு உண்டான செலவு ரெண்டுலேருந்து அடுத்த ஏழு இத்தனை நாடுகள் பண்ணுற செலவை விட ஜாஸ்தி சைனா ரஷ்யா இந்தியா சவுதி அரேபியா இங்கிலாந்து இந்த பிரிட்டன் இந்த ஃப்ரான்ஸ் இந்த அஞ்சு நாடுகள் பண்ணக்கூடிய இராணுவ செலவை வந்து பட்ஜெட்டை வந்து ஒரு நாடு பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்களோட கடற்படை பத்து நாடுகளோட கடற்படை நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா தான் அமெரிக்க கடற்படையை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கிட்டே க்ளோஸாக இருக்கணும் அவங்க அவ்வளோ பெரிய ராணுவம் அவ்வளோ பெரிய இது கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்கள் பணத்தை அவங்க அதில் செலவு பண்ணாங்க செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து அவங்க வந்து இன்றைக்கி பைடன் அவர்கள் இது அவரை பிளேம் பண்ணது ஆப்கானோட ராணுவம் சரியாக கோஆப்ரேட் பண்ணல நாங்கள் எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்தோம் அவங்களால ச சண்டை போகிறதுக்கு எந்திரிச்சு நிற்க முடியல அவங்களால ஒரு வலிமையற்ற ராணுவன்ற மாதிரி ஒரு கருத்தை கொடுத்தார் ஆனா இன்னைக்கு நீங்க அமெரிக்கா கிட்ட அவங்களே வந்து இதை வந்து ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க அவங்களே அசிங்கமா தான் பார்க்குறாங்க நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் தான் பார்க்கறாங்க ஆனால் அமெரிக்காவோட இன்னொரு காரணம் இதை விட்டதுக்கு அந்த மூணு ட்ரில்லியன் டாலர் கனிம கனிமஓலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அல்டிமேட்டா எல்லாருக்குமே டார்கெட் எல்லா நாடுகளுக்குமே அதுக்காக இவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணி அங்கேருந்து உங்களால் எதுவுமே எடுக்க முடியல நீங்க இன்னும் உங்களுக்காக அதை விதை பண்ணும்போது இந்த போரை தொடர்ந்து கொண்டு போகலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி வரும்போது அங்க இருக்கிற அரசியல் தலைமையும் அங்க இருக்கிற ராணுவ தலைமையும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இல்லை இதை நம்ம வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மூணாவது ரீசன் இந்த போரை நிறுத்துனதுக்கு இப்போ மொத்த ஃபோக்கஸ்மே வந்து சைனா கிட்ட இருக்குது ஸோ இந்த இந்த இந்தியா பசிஃபிக் சொந்த இந்த பிராந்தியத்தில் இந்த கடல் பிராந்தியத்தில் தான் வந்து இப்போ இருக்கிறதுலே அதிகமாக அந்த ஷிஃப்ட் வந்து அங்கே வந்து மாறி உலகத்தோட யுத்தமயமாக இந்த இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே டி ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அந்த மூணு காரணங்களுக்காக தான் அவங்க இதை பண்ணாங்க தாலிபான்களோட கொள்ள தயார் அப்படின்னு சீனா வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக இந்தியாவிற்கு எதுவும் பாதிப்புகள் உருவாக வாய்ப்புகள் உண்டா அதாவது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தாலிபான் இருக்கிற இந்த இந்த மோ இந்த இதில் மிகப்பெரிய கெய்னற யாருன்னு ஒரு வருத்தத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் தான் எல்லா நாடுகளுமே எங்களுக்கு தாலிபான் வந்து ஒரு நட்பு அப்படின்னு நீச்சு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சீன ஊடகத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சுக்க போகிறோம் தாலிபான்கோட ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் தான் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானும் இதை தான் சொல்லியிருக்காங்க இதில் விஷயம் என்னென்னா இப்போது தாலிபான்களுக்கு எந்த அளவுக்கு மிச்ச நாடுகள் தேவையோ அதை விட வந்து மிச்ச நாடுகளுக்கு வந்து தாலிபான்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க அந்த சுமூகமான உறவுன்றது தேவை தேவைப்படுது இந்த மூணு மிகப்பெரிய நாடுகள் போய் அங்கே தோற்றுட்டு வரும்போது இன்னொரு நாடு இன்னொரு டைம் அந்த பூமியில் இறங்கி இப்போ சீனாவோட இராணுவம் மிக பெருசு தான் அவங்களும் போய் என்ன நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் தரைப்படி உலகத்துலேயே அவங்க மிகப்பெரிய இராணுவம் அவங்களோட தான் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா சீனாவுக்கு ரெண்டு விஷயம் ஒரு ஒன்று வந்து அதில் இருக்க ஒரு அச்சுறுத்தல் இன்னொன்று வந்து ஒரு வாய்ப்பு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா இந்த ஜின்சியாம் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஊகர் முஸ்லீம்ஸ் வாழ்கிற இடம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் வந்து இப்போ அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க அந்த இருக்கிற இஸ்லாமியர்கள் மேலே ஒரு மிக அதிக அளவான அடக்குமுறை போயிட்டுருக்கு அவங்கள கம்யூனிஸ்ட் தினத்துக்கு மாற்றுறாங்க அல்ல மட்டுமே இறைவன் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சமூகம் மார்க்கமும் இறைவனே கிடையாது இறைவன் எல்லாமே வந்து கம்யூனிசம் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுவும் வந்து ஒத்தே என்றைக்குமே போகாது ஸோ அதை அடக்க முறையால் இவங்க பண்ணிட்டுருக்காங்க அங்கே ஒரு தீவிரவாதிகள் இருக்குது அந்த தீவிரவாதிகள் அமைப்புக்கு நாளைக்கு தாலிபான் அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா சைனாவுக்கு இன்டர்னலாக ப்ரெஷர் வரும் எப்படி இவங்க போய் ஆப்கானிஸ்தானில் சண்டை முடிய போட முடியாதோ அதே மாதிரி அந்த கடினமான மலைப்பகுதிகள் மக்கள் தொகை சீனாவோட ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடம் திபெத் இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மி இப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம சான்ஸ் எடுக்கக்கூடாது அதுக்கு முதலே இவங்ககிட்ட நம்ம ஒரு சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இது போகிறாங்க அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க தாலிபானும் வந்து சீனாவோட நாட்டில் இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் எங்கள் நாட்டை உபயோகப்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீபக் போடுற போடுற ரோடு இவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் போட்டு அந்த சீபக்கோட முப்பத்தேழு ப்ராஜெக்ட்டில் இருபத்தேழு ப்ராஜெக்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க சைனா ஏன்னா அதில் போட்ட ரிட்டன் எதுவுமே இல்லை அங்கே லஞ்ச லாவணியம் ஜாஸ்தி பாகிஸ்தானில் அது எல்லாமே நிற்கிது இப்போ அந்த ப்ராஜெக்டை ஃபர்தர் அவங்க எடுத்துகிட்டு போனது வரைக்கும் பண்ண செலவு அவங்க மீட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரோட்டை முன்னாடி கொண்டு போகக்கூடிய கண்டிஷன் இருக்குது அதுக்கு ஆப்கானிஸ்தானில் கொண்டு போகிறது அவங்களுக்கு ஒரு இது நாளைக்கு அந்த ரோடு ப்ராஜெக்ட்லாம் அவங்க போடும்போது அந்த நாட்டுக்கு சேஃப்டின்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் உலகத்திலேயே ரொம்ப அன்சேஃபான நாடுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை வந்து உலக அமைப்பு முடிவு பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தாலிபானையும் வந்து ஒன்றா இணைச்சி மிச்ச நாடுகள் மாதிரி அவங்கள கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சைனாக்கு இருக்குது ஸோ இது ரெண்டும் நோக்கி போயிட்டுருக்காங்க இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த தாலிபான் மன்ன சைனாவுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே தான் இந்தியாவுக்கும் ஆப்கானியர்களோட அந்த அந்த நாட்டை வேறு ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்காக இந்தியாவுக்கு எதிராக பல தீவிரவாத செயல்பட்டு செயல்பட்டுருக்கு அவங்களுக்கு ஆதரவாக அங்கே யாரும் இருக்கக்கூடாது ரெண்டாவது இப்போ எண்பதாயிரம் ஃபைட்டர்ஸ் அந்த தீவிரவாதிகள் இருக்காங்க இந்த எண்பதாயிரம் பேர் நாளைக்கு சண்டை போகிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நாட்டையும் பிடிச்சிட்டாங்க இப்போ அதில் இருக்க சிறு சிறு குழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்கள வந்து இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் விலைக்கு வாங்கி மெர்சனரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆள் அடியால் மாதிரி விலைக்கு வாங்கி அவங்கள காஷ்மீரில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து தொண்ணூறுகளில் நடந்திருக்கு அந்த டைமில் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே வந்து ஆப்கானி தீவிரவாதிகள் அதாவது அவங்க தீவிரவாதம் காஷ்மீர் பண்ணுறதுக்காக வரல ஒரு அந்த மெர்சனரி ஃபோர்ஸை ஒரு அடியாளா ஏன்னா அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ட்ரெயின்டாக இருக்கிறாங்க இத்தனை வருஷமாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வேறு எந்த வேலையும் தெரியாது அப்படி காஷ்மீருக்கு உள்ளே கொண்டு வரும்போது நம்ம இங்கே இருக்குது நம்ம இராணுவத்தை அதிகமாக கமிட் பண்ணுவோம் ரெண்டாவது இந்தியாவோட இருபத்தஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டேம் நம்ம கட்டினா பார்லிமெண்ட் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அந்த மக்களுக்கு இதாக இருக்கணும் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று நம்மளோட காஷ்மீருக்குள்ளே அவங்க வராமல் இருக்கணும் நிச்சயமாக வர மாட்டாங்க பட் அந்த இருக்கிற அந்த ஃபோர்ஸஸில் இருக்கிற இதில் ஒரு சில இது வரலாம் ரெண்டாவது தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் நடந்த கந்தகார் மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இங்கேருந்து ஏதாவது ஒரு விமானத்தை கடத்திட்டு போய் இல்லை அந்த மண்ணை ஒரு இந்தியாக்கு எதிராக யூஸ் பண்ணால் நமக்கு அது இன்னும் பிரச்சனை அதிகமாகுன்ற ரெண்டு பிச்சு நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம் தாலிபான் இதுக்கு ஏன் ஒத்துக்கணும் அப்படி இந்தியா கிட்ட இது நம்ம கேட்குறது இருந்து தாலிபான் நமக்கு அவங்களும் நம்மகிட்ட இருந்து எதாவது ஒன்று கேட்பாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்தியா தான் உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாடு எங்களை அங்கீகரிச்சா அவங்க அந்த கிரே லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பிளாக்லிஸ்ட் பல இடத்துல பிளாக்லிஸ்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இந்த தீவிரவாத அமைப்புன்றதுலேருந்து ஒரு அரசு ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒரு மேக்ஓவர் கிடைக்கும் அந்த இமேஜ் வரத்துக்கு இந்தியாவோட அங்கீகரிக்கின்ற அங்கீகரிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க ஏற்கனவே தாலிபான்கள் மீது ஒரு அடிப்படைவாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு பிபம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த முறை வந்து நாங்க அப்படி நடத்த மாட்டோம் வளர்ச்சிக்கான வழிகளை செய்வோம் மக்களை கொல்ல மாட்டோம்லாம் எல்லாம் இதை இத உலக அரங்கல மற்ற நாடுகள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா தாலிபான்களுடைய இந்த அறிவிப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க அந்த இமேஜ் மேக்கோர் வராங்க நிச்சயமா அவங்க ரெண்டாயிரத்து ரெண்டாயிரங்கள்ல இருந்த தாலிபான்னு இன்னைக்கு கிடையாது இருபத்தோரு வருஷத்துல அவங்க நிறைய மாறி இருக்காங்க ராஜதந்திரம் அவங்களுக்கும் நல்லா தெரியும் பாகிஸ்தான் அவங்க முதல்ல ஏமாந்த மாதிரி இனிமே ஏமாற மாட்டாங்க சில இதெல்லாம் இருக்குது ஆனால் அடிப்படையாக அங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த மார்க்கம் வந்து இல்லை உண்மையான உண்மையான இஸ்லாம் வந்து அது கிடையாது உலகத்தோடய எழுபது பெர்சன்ட் ஹீரோயின் வந்து அங்கே தான் வருது ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமோட மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருளை வந்து பார்க்கறதே வந்து ஒரு ஹராம் சொல்லுவாங்க இப்போ அந்த மார்க்கத்தில் அவங்க இல்லை அந்த பெண்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது சவுக்கடி கொடுக்கறது அவங்கள வந்து பப்ளிக் பிளேஸில் கட்டி வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி இப்போ கடு கொடுமையான கடுங்கோல் தண்டனை நீங்கள் நம்ம இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அதிலிருந்து அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க நாங்கள் பெண்களை ஸ்கூலுக்கு போ முதல்ல அவங்க இப்போ ஏற்கனவே இருந்த ரூல் படி ஸ்கூல் போகக்கூடாது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம் நீங்கள் வந்து படிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் புர்கா மட்டும் போட்டு போங்க அப்படின்ற சில சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் மிகப்பெரிய பிரச்சனைனா தாலிபன் நம்ம நம்ம பார்க்குறது ஒரு அமைப்பு ஒரு தலைவர் கிடையாது ஒரு பதினோரு தீவிரவாதங்களோட கூட்டமைப்பு தான் தாலிபன் அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது இதில் அடிப்படை மதவாதம் ரொம்ப சீரியஸாக பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களில் நான் யார் எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த ரூல் ஒரு நாட்டு ஒரு அரசு ஒரு நாட்டுக்கு ஒரு ரூல் போடுது அந்த ரூலை எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம நம்ப முடியாது இதில் அங்கே லோக்கல் இதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நிச்சயமாக அங்கே மக்கள் வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்காங்கன்றது ஒரு நிச்சயமான உண்மை அது பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசாகத்தான் இந்த தாலிபான் அரசு இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை முன் வச்சிருக்கிறாங்க இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பாகிஸ்தான் ஆதரவு அப்படின்னு சொன்னோம் சொன்ன தாலிபான்றது ஒரு பதினோரு குழுக்களோட இயக்கம் அதில் இந்த போஸ்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய கைபர் பக்தவான்னு ஒரு ப்ராவின்ஸ் அதாவது இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அந்த பார்டரில் இருக்கிற மக்கள் அந்த இனத்திலேருந்து வந்தவர் தான் இப்போ இருக்கிற பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் பட்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அங்கே அந்த அதுலேருந்து வர தாலிபான்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் மொத்த தாலிபான் இயக்கமும் பாகிஸ்தான் ஆதரவாக செயல்படுவாங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இதே பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா இந்த இப்போ இவங்க அமெரிக்கா படைகளை பின்வாங்கினாலும் தங்களோட விமானப்படையை என்றைக்கு வேணால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க அந்த விமான தளம் வந்து பா பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் மேலே தாலிபான்கள் இது இப்போ இதுக்கு முன்னாடி பல த தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாலி தா இதே தாலிபானுள்ள அமைப்போட இன்னொரு அமைப்பு பாகிஸ்தானில் இருக்குது தெரிக்கி தாலிபான்னு சொல்லுவாங்க டிஇட்டின்னு சொல்லுவாங்க தெருக்கி தாலிபான் வந்து இன்னி வரைக்கும் அவங்களோட இந்த கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு இருபதாயிரத்துக்கு அதிகமாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது மூணாவது அந்த நாட்டோட எல்லை பிரிட்டிஷ் பிரிச்ச எல்லை டியூரன் லைன் சொல்லுவாங்க அந்த டியூரன் லைனை ஆப்கானியர்களும் மதிக்கலை ஆப்கானிய அரசு நேற்று வரைக்கும் இருந்த ஆப்கானிய அரசும் மதிக்கலை தாலிபான்களும் மதிக்கலை ஸோ அந்த எல்லை பிரச்சனை வந்து இந்தியா கிட்ட எப்படி ஒரு எல்லை பிரச்சனை இருக்கும் அட்லீஸ்ட் நம்மகிட்ட இந்த இன்டர்நேஷனல் பார்டர் ஏரியாவில் நம்ம அக்ரி பண்ணிட்டோம் இதுதான் இந்தியா இதுதான் பாகிஸ்தான்ட்டு இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த லைன் முழுக்கமே வந்து பிரச்சனை இருக்குது லைனை அவங்க அந்த மக்கள் மதிக்கவும் இல்லை இன்னிக்கல அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பிரச்சனைக்கே அவங்க மதிக்கலை எல்லை பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ரெண்டாவது இவங்களுக்கு உள்ள அந்த தெரிக்கை தாலிபானோட சப்போர்ட் அந்த தெரிக்கை தாலிபான அமைப்பு வந்து இந்த புஸ்தகம் இவங்களோட சேர்ந்தது அந்த அமைப்புக்கு இவங்க ஆதரவு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நிர்பந்தித்தாலும் இவங்க நிறுத்த மாட்டாங்க அது ஒன்று இருக்குது மூணாவது இந்த பொஸ்தோ பேசக்கூடிய மக்கள் அந்த இன மக்கள் வந்து ஒரு தனி நாடு கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மூணு இதுவும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு ஒரு பெனிஃபிஷன் இது எப்படி ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னா எந்த உலக நாடும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா பாகிஸ்தான் மூலிமா போவாங்க யூ பயன்படுத்தி பாகிஸ்தான் வந்து இருந்து பணம் வாங்கிக்கிறோம் புரோக்கரேஜாக ஒரு இது நடக்கும் ஆனால் இப்போ அதையும் தாண்டி இந்தியா டேரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க சீனா டேரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே தோவாவில் நடக்குது முதல் இது எல்லாமே பாகிஸ்தானில் இருந்துச்சு ஸோ பாகிஸ்தான் முழு கண்ட்ரோலில் போகும்ன்றதை நம்ம ஒத்துக்கவே முடியாது பாகிஸ்தானுக்கு இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் அது ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பாகிஸ்தான் பிரியக்கூடிய வாய்ப்பும் நிறையா இருக்குது ஏன்னா தாலிபான்கள் வந்து அவங்கள சும்மா ஏற்றுக்க மாட்டாங்க தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் மேலே நிச்சயமாக ஃபுல் நம்பிக்கை கிடையாது தாலிபான்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணும் அதாவது இவங்க அமைதி மார்க்கமாக உள்ளே வந்து ஜனநாயகம்ன்றது ஒரு 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 கனவாகவே தான் நம்ம பார்க்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக இருக்கும்போது ஒரு அரசாட்சியே வச்சுக்கணும் ஒரு அரசாட்சி நிறைய அரசாட்சிகள் இருக்குது ஈரானில் அரசாட்சி இருக்குது சவுதியில் அரசாட்சி இருக்குது ஆனால் எல்லாமே சேஃபாக இருப்பாங்க மக்கள் எல்லாம் சேஃபாக இருப்பாங்க அவங்களுக்கு ஈர இப்போ சவுதி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு சில கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது நிறையா மாற்றிட்டாங்க அவங்கள இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் அவங்க கார் ஓட்ட முடியாது ஆண்கள் இல்லாமல் அதாவது அண்ணனோ தம்பியோ இல்லை ஹஸ்பண்டும் இல்லாமல் பெண்கள் வெளியில் வர முடியாது தனியாக சவுதியில் இப்போ அந்த ரூலை நிறையா மாற்றிட்டாங்க அந்த மாதிரி போனால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இது அந்த அடிப்படை மனவாதம் ஒரு இரநூறு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதில் அவங்க போயிட்டாங்கன்னா பிற்போக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நிச்சயமாக இது வந்து முடிகிறது கிடையாது நம்ம இன்னொரு விஷயம் தெரிய தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த அடக்குமுறை ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா ஆப்கானிஸ்தானோட மக்கள் தொகை ஒரு நாலு கோடி பேர் இருபது லட்சம் பேர் நம்ம அகதிகளாக வெளில வந்தால் கூட மூணு கோடி எட்டு லட்சம் எண்பது லட்சம் பேர் அங்கே உள்ளே இருக்காங்க தாலிபான்களோட படைவளம் வந்து எழுபதுலேருந்து தொள்ளா தொண்ணூறாயிரம் பேர் இந்த ஒரு லட்சம் பேர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு முக்கால் கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ணாங்க நாளைக்கு மக்கள் இருந்து மக்கள் ஒரு சிவில் வாரம் மாதிரி அவங்க எல்லாம் ஆயுதம் இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா சிரியா இன்றைக்கி எந்த நிலைமைகள் இருக்கோ அதே நிலைமைகள் தான் நம்ம ஆப்கானிஸ்தானையும் பார்க்க வேண்டியது